ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஆமென் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்றைக்கும் இந்த லைவ் புரோகிராமுக்கு எங்களோடு இணை இருக்கிற வர இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம் ஹல்லேலூயா ஆமென் ஆமென் எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க ஹல்லேலூயா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஹல்லேலூயா இந்த நாளிலும் நம்ம எல்லாரும் இணைந்து இந்த மார்ச் மாதத்தை கர்த்தர் இம்மட்டும் நமக்கு ஆசீர்வதித்து தந்து இந்த தேவனை ஆராதிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார் ஹல்லேலூயா அந்த தேவாதி தேவனை நம்ம துதித்து மகிமைப்படுத்தி அவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம் ஹல்லேலூயா ஆமென் எல்லாரும் எங்களோடு இணைந்து ஆராதிக்க வாங்க ஹல்லேலூயா ஆமென் ஆமென் கர்த்தர் பெரியவர் ஆமென் இந்த வேளையில எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்து ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்ல போகிறோம் அன்பின் பரலோக பிதாவே மேல் அன்பியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த வேளையிலும் ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம் இந்த லைவ் புரோகிராம்ல எங்களோடு இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரே நாங்கள் ஆசீர்வதிக்கிற அந்த நாள் அநேக மக்கள் கடந்து வரவும் ஆண்டவரே எங்களோடு இணைந்து ஆராதித்து உம்முடைய நாமத்தை நாங்கள் ஒருமித்து மகிமைப்படுத்த கிருபை செய்யும் கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி எங்கள் பிள்ளைகளை கர்த்தாவே ஆண்டவரே தெய்வ ஜனங்களை எங்களோடு இணைத்து ஆராதிக்க நீர் அழைத்து வர போகிறபடியால் நன்றி இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொருடைய குடும்பத்தையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் தெய்வ பிரசனம் அளவில்லாமல் இருக்கட்டும் ஆண்டவரே ஆராதனை வேளையில் எங்களோடு இடைபெடுங்க ஆவியானவரே ஆமென் பார்க்கிற ஒவ்வொருடைய குடும்பத்தோடும் ஆவியானவர் இடைபடுவீராக ராஜா ஆண்டவரே செய்தி வேளையில் எங்களோடு நீர் பேசுவீராக ராஜா ஜெப விண்ணப்பங்களில் கேட்டு அநேக சாட்சிகளை கர்த்தர் எழுப்ப செய்து கொண்டிருக்கிறபடியால் நன்றி உம்முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமென் 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 God bless you all கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகளே உங்களை கர்த்தர் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக துவக்கம் முதல் முடிவு வரையும் நீங்க இருங்க நிச்சயமாக இந்த புரோகிராம் உங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வரும் மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகம் இல்லை இந்த நேரத்தை நாம் இணைந்து தேவனை ஆராதிப்போமா ஹல்லேலூயா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தெய்வம் நம்முடைய தேவனை போல நல்ல தெய்வம் அவருக்கு நிகரானவர் அவர் மாத்திரமே இயேசு ஒருவரே ஹல்லேலூயா ஆமென் அவரே வழி அவரே சத்தியம் அவரே ஜீவன் அவரே இல்லாமல் நமக்கு வேற வழியே இல்லை ஹல்லேலூயா பாடலை பாடி தேவனை ஆராதிப்போமா உண்மையான தேவனை ஆராதிக்க போகிறோம் ஹல்லேலூயா உயிருள்ள தேவனை நாம் ஆராதிக்க போகிறோம் எல்லாரும் எங்களோடு இணைந்து சந்தோஷத்தோடு தேவனை ஆராதிப்போமா ஹல்லேலூயா எஸ் தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட் ஆமென் எஸ் எல்லாரும் இணைந்து ஆமென் உற்சாகமாய் ஆமென் Yes, thank you, Jesus. Nire vali nire satyam, nire vali nire satyam, nire jivan. Vere oru devam illa nire devan. Nire vali nire satyam, nire jivan. Vere oru devam illa nire devan. Vinnilum mannilum melamam undan naamam ayya. உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா விண்ணிலும் மண்ணிலும் மேலாமம் முந்தன் நாமம் ஐயா உமக்கு நிகர் என்றும் நீர்தானையா நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லான சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா கல்லும் அல்ல மண்ணும் அல்ல கல்லான சிற்பம் அல்ல ஜீவனுள்ள தேவன் என்றால் நீர்தானையா ரூபங்கள் உமக்கில்லை சொரூபங்கள் உமக்கில்லை ஆவியாயிருக்கிறீராண்டவரே ரூபங்கள் உமக்கில்லை சொரூபங்கள் உமக்கில்லை ஆவியாயிருக்கிறீராண்டவரே சத்தியம் நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் சொல்லுங்க நீரே வழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறே ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் ஆமென் எஸ் ஹல்லேலூயா எல்லாரும் இணைந்து தேவனை ஆராதிப்போம் இணைந்திருக்கிற தெய்வ பிள்ளைகளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமென் ஆமென் எஸ் ஹல்லேலூயா உண்டானது எல்லாமே உம்மாலே உண்டானது
தெய்வம் இல்லை நீரே தேவன் எஸ் எஸ் ஹல்லேலூயா ஆமென் தேங்க் யூ ஜீசஸ் ஆமென் தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் எஸ்டர்டே ஆமென் ஆமென் தேங்க் யூ லார்ட் எஸ்டர்டே ஹல்லேலூயா glory amen hallelujah amen ella valla deivam nire ellai illada vare ummale agadathu onrum illaye ella valla deivam nire ellai illada vare ummale agadathu onrum illaye vaanamum singhasanam bhoomi undan paadapadi nadappadellam viruppapadi vaanamum singhasanam bhoomi பப்படி நீரே வாழி நீரே சத்தியம் ஆமே நீரே வாழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் நீரே வாழி நீரே சத்தியம் நீரே ஜீவன் வேறு ஒரு தெய்வம் இல்லை நீரே தேவன் விண்ணிலும் மண்ணிலும் எல்லாமும் முந்தன் நாமம் ஐயா உமக்கு நிகரென்றும் நீர்தானையா விண்ணிலும் மண்ணிலும் எல்லாமும் தொடர்ந்து நாம் ஆராதிப்போம் தேவனுடைய மகிமை இந்த இடத்துல இறங்கி இருக்கிறது இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் இன்றைக்கும் மகிமையான காரியங்களை அவர் செய்ய வல்லமை உள்ளவர் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஏமே இந்த நேரத்துல உமை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபையை தாங்க டேடா ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு உம்முடைய உம்மை நான் ஆண்டவரே என்னுடைய வாழ்நாள் எல்லாம் வாஞ்சியாய் தொடர்ந்து ஆண்டவரை உம்மை சேவிக்க நானும் என் வீட்டாருமை என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொன்ன அந்த வார்த்தையின் பிரகாரம் நாம் இணைந்து கடைசி வரை ஹல்லேலூயா நம்முடைய குடும்பமாய் தேவனை ஆராதிக்க ஆண்டவரே உம்முடைய கிருபை எனக்கு தாங்க என்று சொல்லி அந்த கிருபை எண்ணி நம்ம பாடி தேவனை ஆராதிப்போமா ஹல்லேலூயா ஓ தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட் நன்றி 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 ஹல்லேலூயா ஆமென் 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 தேங்க் யூ ஹோலி லார்ட் ஆமென் ஆண்டவரே எஸ் ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய அன்பிற்காய் நன்றி டாடி ஆமென் ஆண்டவரே உமக்கு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் மேல் ஆண்டவரே உம்முடைய அன்பை செலுத்தி ஆண்டவரே மீட்டெடுத்தவரே ஓ தேங்க் யூ லார்ட் நன்றி டாடி எஸ் உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சியா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே சொல்லுங்க ஆமென் உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சியா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே என்னை அழைத்தவரே உம்மை என்றென்று ஆராதிப்பே உண்மை உள்ளவரே உம்மை என்றென்று துதித்திடுவே உம்மை நேசித்து உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே ஆமே உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே எஸ் நம்முடைய வாழ்க்கையில நம்மை ஆளுளி வேண்டானு எல்லாரும் ஒதுக்கி வைத்த நம்மை தேடி வந்து நீ எனக்கு வேண்டும் மகளே மகனே என்று சொல்லி நம்மை அழைத்த தேவன் ஹல்லேலூயா அவருடைய அன்பை எண்ணி பாடுவோமா
சொல்லுங்க எல்லாரும் ஆமென் thank you jesus ஆமென் இருப்பேன்
கிருபை தாருமே உம்மை நேசித்து நான் வாழ்ந்திட உங்க கிருபை தாருமே உம்மை வாஞ்சையா என்று தொடர்ந்திட உங்க கிருபை தாருமே கிருபை தாருமே
ஆண்டவரே போகவே
தேவனை ஆராதிப்போம். அவருடைய சமூகத்தில் அவருடைய ஆண்டவர் பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நீ பெரிய காரியங்களை செய்ய போறீங்க. ஆனா சில நேரங்களில் ஆண்டவரே என்னை ஆண்டவரே சோர்வு என்ன அப்படியே என்னை சோர்வடை செய்கிறது. ஆண்டவரே எனக்கு சில நேரங்களில் பயம் வந்துருகிறது. ஆண்டவரே துன்பத்தை கண்டு நான் சோர்ந்து போறேன். ஆண்டவரே இன்றைக்கு அந்த சோர்வின் ஆவியை நீக்கி ஆண்டவரே எனக்குள்ளே உன்னுடைய பலத்தின் ஆவியை கட்டளையிடுவீராக ராஜா. நான் உண்மை நம்பி இருக்கிறேன். அப்படியே தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Thank you Jesus. அப்படியே இருதயத்தை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுவீங்களா, டாடி நான் உங்களை சமூகத்தில் இன்றைக்கு சம்திங் நான் பெற்றுக் கொண்டு நான் கடந்து செல்வேன். எனக்கு அப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்க அற்புதங்களை. ஹல்லேலூயா. எஸ் ஆமென் 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 ஆமென். Thank you Holy Spirit. Thank you Lord. Yes daddy. Amen. Sorvane பாவங்கள் எல்லாம் சூ
எஸ் லார்ட் Yes, thank you.
அவருடைய வேதம் அழகாக சொல்லி இருக்கிறது. சங்கீதம் 91:14, அவன் என்னிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, ஏன் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறாராம், ஏன் நம்மை விடுவிக்கிறார், அந்த அவர் எந்த அக்னி ஜுவாலையும் நம்மை பற்றி எரியாதபடி, ஹல்லேலூயா, பிரச்சனைகள் நம்மை தொடாதபடி, அக்னி நம்மேல படாதபடி அவர் பாதுகாக்கிறார் என்றால், நீ அவர் மேல் நம்பிக்கையாய் வாஞ்சியா இருக்கிறபடினார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ப்ரோக்ராம் தொடங்குறதுக்கு முன்பதாகவே ஒரு சில பேர் என்ன செய்யறாங்க, ஓடி வந்து ஆமீன், பிரைஸ் தி லார்ட் ன்னு சொல்றாங்க. ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? ஆண்டவர் அந்த வாஞ்சி, அந்த வாஞ்சியை பார்க்கிறார். நிச்சயமாக ஒருவேளை மனுஷன் பார்க்காம இருக்கலாம், ஆனால் கர்த்தர் உடைய வாஞ்சியை பார்க்கிறார். பாருங்க, நீங்க எவ்வளவு தாகத்தோடு அப்பாவுடைய சமூகத்தில் வந்து காத்திருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு தாகத்தோடு ஓடோடி வர்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கவனிக்கிறார். ஒருவேளை மனுஷன் பார்க்காம இருக்கலாம், உன் இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, அவன் என்னிடத்தில், நீ அவரிடத்தில், கர்த்தராகிய இயேசுவிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன், என் மகளை விடுவிப்பேன், என் மகனை விடுவிப்பேன், அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவரை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். இதாங்க சீக்ரெட், இதுதான். இதனாலதான் ஹல்லேலூயா, அவரை நம்பி இருக்கிறவர்கள், அவரிடத்தில் வாஞ்சியா இருக்கிறவர்களை ஆண்டவர் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஜனமே, சாம்ஸ் 91:14, அந்த வசனத்தின் பிரகாரம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். ஹல்லேலூயா. அவர் உங்களை விடுவிக்க போகிறார், அவர் உங்களை பாதுகாக்க போகிறார். ஒருவேளை என்ன ஒரு பிரச்சனையான சூழ்நிலையில நீ கடந்து சென்று கொண்டிருந்தாலும், கர்த்தர் உன்னை அந்த பிரச்சனையிலிருந்து, அந்த கடினமான சூழ்நிலையிலிருந்து உன்னை விடுவிக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க, விசுவாசிக்கிறவர்கள் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒரு சம்பவம் நம்முடைய வேதாகமத்துல இருக்கிறது, எல்லாருக்கும் தெரியும்ல, டேனியல் 3வது அதிகாரம். அந்த இடத்துல மூன்று சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, ஹல்லேலூயா, அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால், அந்த நேபுகாத்நேச்சார் அந்த பாபிலோன் ராஜ்யத்துல ஒரு பெரிய ஒரு சிலையை, பொற்சிலையை, பொன்னால் செய்த சிலையை பண்ணி வைக்கிறான். அந்த இடத்துல அந்த பொற்சிலையை வணங்கும்படி எல்லாரும் என்ன செய்கிறார்கள், கட்டாயப்படுத்தப்படுகிறார்கள். அந்த இடத்துல தேவனுடைய பிள்ளைகளாகிய ஹல்லேலூயா, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த இடத்துல இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. இவர்கள் பாபிலோன், என்ன இவங்க என்ன செய்றாங்க, எருசலேமில் இருந்து பாபிலோனுக்கு சிறை பிடித்து கொண்டு போகப்பட்ட வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள். பாருங்க, இந்த சட்டம் வந்த உடனே ராஜா நேபுகாத்நேச்சார் அந்த நேரங்களில அந்த பாபிலோன் மாகாணத்தை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான். 60 முழ அகலமும் 6 முழ உயரமுமான ஒரு பெரிய பொற்சிலையை தூராயினும் சமபூமியில் நிறுத்துகிறான். இதை வணங்க வேண்டும், இதை வணங்காதவர்களை என்ன செய்யறாங்களாம், நெருப்புல, அக்கினி சூளையில, ஹல்லேலூயா, அக்னி சூளையில் போடப்படும் என்று சொல்லி அங்கு ஒரு பெரிய சட்டம் வந்து விட்டது. இப்பொழுது அங்குள்ள மந்திரிமார்கள், அங்குள்ள தலைவர்கள், அங்குள்ள பிரதான மந்திரிகள் எல்லாருடைய கண்களும் ஃபோக்கஸ் எங்க இருக்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ மூன்று பிள்ளைகள் மேல. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இதே போலதான் சத்ருவின் கண்கள், பொல்லாத மனுஷனுடைய கண்கள் எங்க இருக்கு தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற உங்களை பார்த்துதான். தேவனை இவ என்ன, எங்க போறாங்க இவங்க, சர்ச்சு போறாங்க, இவங்களுக்கு இப்படி பிரச்சனை வருது, வந்ததே இந்த பிரச்சனையிலிருந்து இவர்கள் என்ன சூழ்நிலையில இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, பிரச்சனைக்குள்ளதான் இருக்கிறாங்களா, இல்ல விடுதலை பண்ணி வந்துட்டாங்களா என்று சொல்லி அவர்களுடைய கண்கள் நன்மைக்காக அல்ல, உன்னை பார்த்து இப்படி கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய கண்கள் அழிந்து போய்விட்டார்களா, இல்ல இருக்கிறார்களா? இப்ப பாருங்க, இவங்களுடைய முழு ஃபோக்கஸும், அந்த பிரதான தலைவர்கள், மந்திரிமார்களுடைய ஃபோக்கஸ் எப்படியாவது சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எங்க போட்டு விடணும், அக்னி சூளையிலே போட்டு விட வேண்டும். அவங்களுடைய தாட்டு, அவங்களுடைய திங்கிங், அவர்களுக்காகவே இந்த அக்னி சோலை, அந்த சூளையை அவங்க ரெடி பண்றாங்க. அப்பொழுது அங்கு ஒரு சட்டத்தின் நிமித்தமாக இப்ப என்ன செய்யப்படுகிறது, அவர்களை கட்டி அந்த சூளை என்ன செய்யறாங்க, அங்கு அந்த பொற்சிலையை கொண்டு நிறுத்தும் பொழுது எல்லாரும் வணங்குறாங்க, ஆனால் இந்த மூன்று சகோதரர்கள் மட்டும் வணங்கவில்லை. அப்பொழுது இந்த செய்தி நேபுகாத்நேச்சர் கேட்கிறாரு,
ஏன் எல்லாரும் வணங்குறாங்க நீங்க ஏன் வணங்கல இப்படி ஒரு சட்டம் இருக்கதே அக்னி சூளையில் போடப்படும் என்று உங்களுக்கு தெரிந்தானே ஏன் வணங்கவில்லை என்று சொல்லி அவனுடைய முகம் நேபுகாத்நேச்சர் அந்த ராஜாவின் முகம் வேறுபட்டது என்று வேதத்துல வாசிக்கிறான் அவன் முன்னால இருந்ததை விட ரொம்ப கோபத்தோட இருக்கான் அவன் கட்டளை கொடுக்கான் என்ன செய்யற தெரியுமா அது இந்த சூளையை 7 மடங்கு வெப்பத்தை அதிகமாக்குங்க சூடாக்குங்க இவங்களை கட்டி எப்படியாவது என்ன செய்யணும் அக்னி சூளையில் போட்டு விட வேண்டும் என்று அங்க எல்லாம் ஆயத்தமாக்கப்பட்டு சகல பிரிப்பரேஷனோட 3 ராணுவத்தில் பலசாலிகளாக நல்ல கேளுங்க பலசாலிகள் பலம் மிக்கவர்களை கொண்டு கட்டி இந்த 3 புருஷர்களையும் கட்டி என்ன செய்றாங்க அக்னி சூளையில் போடுறாங்க ஆனால் அக்னி சூளையில் போடப்படுகிறதற்கு முன்பதாக அவர்கள் விழுந்து விட்டார்கள் 3 பேரும் ஆனால் அக்னி அவ்வளவு 7 மடங்கு அங்கு பற்றி எரிந்து கொண்டிருக்கிற அந்த இடத்துல முத நடக்கிறது பாருங்க யார் கொண்டு போட்டாங்க தெரியுமா அவங்களே ஹalleluya அவங்களே அந்த அக்னி ஜுவாலை என்ன செய்து விட்டது பாவங்களே அப்படியே நொறுக்கி போட்டது அப்படி அவர்களை பற்றி எரித்து விட்டது என்று பார்க்கிறோம் ஆனால் இந்த 3 புருஷர்கள் இந்த 3 சகோதரர்கள் அந்த அக்னியின் அந்த நடுவில் அவர்கள் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல அங்கு 4வது சாயல் யார் தெரியுமா ஒரு மனிதர் தேவ புத்திரனுக்கு ஒத்து கர்த்தர் அந்த இடத்துல தேவ புத்திரருக்கு சாயலா இருக்குது அந்த இடத்துல அவர்களோடு என் தேவன் உலாவினார் என்று பார்க்கிறோம் ஹalleluya ஹalleluya அருமையான தேவனுடைய ஜனமே பிரச்சனைகள் மத்தியில யார் உங்க கூட இருக்கிறார் தெரியுமா தேவன் உங்கள் நடுவில் இருக்கிறார் ஹalleluya ஹalleluya ஐயோ ஐயோ இந்த வாழ்க்கையில பிரச்சனை ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில மிகவும் போராட்டம் என்று சொல்லி ஒருவேளை நீங்க அழுது கொண்டிருக்கலாம் போராடி கொண்டிருக்கலாம் உங்க நடுவில் உங்க பிரச்சனை உங்க கண்ணீர் உங்க போராட்டத்தை தடைகளை எல்லாவற்றையும் என் தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் அருமையான மகனே மகளே தேவன் உன் நடுவில் இருக்கிறார் இந்த 3 சகோதரர்கள் நடுவில் என் தேவன் இருந்ததை போல உங்கள் நடுவில் என் தேவன் இருக்கிறார் அவர்கள் ஒன்று செய்தார்கள் பாருங்க இப்படி கட்டளை பிறப்பித்த பொழுதும் அவங்க என்ன செய்றாங்க நாங்க இந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம் நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்பு வைக்க வல்லவர் அப்படி தப்பு வைக்கா விட்டாலும் நீர் நிறுத்தின பொற்சிலைக்கு நாங்கள் வணக்கம் செய்ய மாட்டோம் நாங்கள் நமஸ்கரிக்க மாட்டோம் மெய்சே அவரே அந்த பொற்சிலையை நாங்கள் சேவிக்க மாட்டோம் என்று ரொம்ப வைராக்கியமா இருந்தாங்க இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்கிறார் மகனே மகளே எப்பெல்லாம் நீங்க உடைக்கப்பட்டு இருக்கீங்களோ எப்பெல்லாம் நொறுக்கப்பட்டு இருக்கீங்களோ அந்த சூழ்நிலையிலும் இந்த புருஷர் 3 சகோதரர்களை போல நீங்க என்ன செய்யணும் கர்த்தருக்காய் வைராக்கியமா இருக்கணும் என் அப்பன் இயேசு கிறிஸ்து எனக்கு செய்வார் என் அப்பன் இயேசு கிறிஸ்து இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தருவார் அந்த போராட்டத்திலிருந்து என்னை விடுவிப்பார் நான் ஆராதிக்கிற தேவன் அதை செய்வார் ஆமென் ஆமென் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்ட அக்னி சூளையில் போடப்பட்டிருந்தாலும் அந்த அக்னி சூளையிலே உன்னோடு இறங்கி வந்து உன்னுடைய பிரச்சனையில உன்னோடு கூட இறங்கி வந்து உன்னோடு உலாவுகிற தேவன் என்னுடைய தேவன் உன்னுடைய தேவன் இன்னைக்கு நல்லா புரிஞ்சுக்கங்க ஹalleluya நீங்க நிறைய பேர் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்கீங்க தனிமையா இருந்து அழுறீங்க ஆண்டவரே இந்த பிரச்சனையை யாரும் பார்க்கவில்லை என்று சொல்லி கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் கர்த்தர் உங்கள் நடுவில் அவர் வீற்றிருக்கிறார் நீங்க மறந்து போகவே வேண்டாம் ஹalleluya அங்க என்ன நடக்கிறது இது நேபுகாத் நேச்சர் பார்க்கறான் அவருடைய கண்களுக்கு முன்பதாக அவர் சொல்றாரு ஐயோ 3 பேரை தானே போட்டோம் இப்போ 4வது ஆள் ஒரு ஆள் அங்க உலாவுறாரே அது தேவபுத்திரரை போல இருக்கிறதே என்று ஹalleluya ஆனா அங்க என்ன நடந்தது தெரியுமா அவர்களை வெளியே கொண்டு வாருங்கள் என்று சொன்னான் நேபுகாத் நேச்சர் வெளியே வந்தார்கள் ஒரு அக்னி மனம் கூட ஒரு முடி கூட கருகி போகவில்லை என்று வேதத்தில் திட்டவட்டமா அருமையான தேவனுடைய ஜனமே உங்களுடைய வாழ்க்கையில இதுதான் ஆண்டவர் செய்வார் ஒரு பிரச்சனை கூட உங்களை ஒன்றும் செய்ய முடியாது ஒரு முடி கூட கருகாது ஒரு பிரச்சனை உங்களை நெருங்க முடியாது எந்த மாந்திரிக பிள்ளை கட்டுகளும் எந்த தடைகளும் உன்னை நெருங்க முடியாது ஏனென்றால் தேவனுடைய பாதுகாவல் தேவன் உன் நடுவில் இருக்கிறார் தேவனுடைய பிரசன்னம் தேவனுடைய மடி மகிமை உன்னுடைய குடும்பத்தின் நடுவில் இருக்கிறது பிரச்சனையில் உழந்து கொண்டிருக்கிற வியாதியிலே வேதனையிலே உழந்து கொண்டிருக்கிற உன்னுடைய நடுவில் என் தேவன் இருக்கிறார் மறந்து போகாத மகனே மகளே ஹalleluya 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 வெளியே கொண்டு வந்தாச்சு அவங்களை பார்க்கிறாரு எந்த ஒரு அக்கறையின் மனமும் இல்ல அவனுக்கு புரிஞ்சு போச்சு நேபுகாத்நேச்சர் என்ன சொல்றாரு தெரியுமா இப்படிப்பட்ட அவங்க சொல்ற அவர் சொல்றாரு இவ்வளவு பொற்சிலையை நான் பண்ணி வைத்தும்
ராஜாவுடைய கட்டளையும் தள்ளி அவங்க தேவனையே பணிந்து ஆராதித்த அந்த தெய்வமே சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோவின் தெய்வமே உண்மையான தேவன். அந்த தேவனை இனி வணங்காதவர்கள் அவர்களுடைய வீடு என்ன செய்யப்படும்? எருக்கலக்கம் மாக்கப்படும். ஏன்னா அவங்க வீடை நான் என்ன செய்வேன்? அழிச்சு போடுவேன். அவங்க வீடை நான் என்ன செய்வேன்? அழிச்சு போடுவேன். அவங்களை இல்லாம ஆக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சட்டம் மாறுகிறது, கட்டளை மாறுகிறது. பாருங்க, ஒரு நேபு ஒரு சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோ கர்த்தருக்கு முன்பதாய் வைராக்கியம் காட்டின அந்த வைராக்கியத்தை என் தேவன் பார்த்து, அந்த விசுவாசத்தை பார்த்து அங்க கட்டளை மாறுகிறது. இன்றைக்கு உங்களுக்காக என் தேவன் சட்ட திட்டத்தை மாற்ற முடியும். கடைசி வரை நிமிந்து நிக்கணும். என் அப்பன் இயேசு கிறிஸ்து எனக்கு செய்வார் என்று. ஹல்லேலூயா! உனக்காக கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தடதான், பிரச்சனை தான், போராட்டம் தான், ஒன்றுமே இல்லதான், வெறுமை தான். என் தேவன் உனக்கு அந்த வெறுமையில அற்புதத்தை செய்ய போகிறார். தடைகள் நடுவில் அற்புதத்தை செய்ய போகிறார். சொல்ல போறாங்க, இந்த நேபுகாத் நேச்சார் எப்படி உங்களுடைய தேவன் தான் பெரிய தெய்வம். உங்களோடு இருக்கிற தேவனை விட ரட்சிக்கத்தக்க தேவன் ஒருவரும் இல்லை என்று சொல்லத்தக்க விதமாய் அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். ஹல்லேலூயா! ஆளு இணைந்திருக்கிற தேவ பிள்ளைய, இதுதான் நடக்க போறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா! ஆமென், ஆமென். உடைய வாழ்க்கையில ஒரு முடி கூட விழுந்தா கூட எங்க அப்பாவுடைய பெர்மிஷன் இல்லாம விழாது. அப்போ உன் தலை முடியையும் எண்ணி வைத்திருக்கிறார் என்றா உன் பிரச்சனை பார்க்காம இருப்பாரா? உன் கண்ணீரை பார்க்காம இருப்பாரா? உன்னுடைய வாழ்க்கையில வருகிற தொடர்ந்து வருகிற சோதனைகளை பார்க்காமல் இருப்பாரா? மற்றவர்களுடைய அவமான நிந்தையான பேச்சுகளை பார்க்காமல் இருப்பாரா? யார் யார் உன்னை குறித்து பேசுகிறார் என்று உனக்கு தெரியாது, ஆனால் அப்பன் இயேசு கிறிஸ்துவின் கண்கள் உன்னை கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா! நீ எவ்வளவு வேதனைப்படுகிறார், எவ்வளவு பிரச்சனையில ஆண்டவர் நீ இருக்கிறாய் என்பதை ஆண்டவர் அறிகிறார். அப்போ ஆண்டவருக்கு மட்டும் தெரியும்னா ஆண்டவர் விடுதலை கொடுக்காம இருப்பாரா? நினைச்சு பாருங்க. அவருடைய நாமத்தை நம்பி இருக்கிற உன்னை விடுவிக்காமல் இருப்பாரா? அவர் மேல் வாஞ்சியா இருக்கிற உன்னை விடுவிக்காமல் இருப்பாரா? ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! ஆகவே அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில விடுவிக்கிறவராய் இந்த ஆராதனை வேளையில் அநேகருக்கு அற்புதங்களை கர்த்தர் செய்திருக்கிறார். நீங்க சாட்சியை சொல்ல போறீங்க. திறக்கப்படாத வழிகளை கர்த்தர் திறக்க போகிறார். எதிர்பாராத மீண்டும் மீண்டும் என்னுடைய அந்த வாயில அந்த வார்த்தையை கர்த்தர் தந்து கொண்டே இருக்க, எதிர்பார்க்காத இடத்துல இருந்து. ஐ டோன்ட் நோ யாருக்கு இந்த வார்த்தை, இதை பார்த்து கொண்டிருக்கிற யாருக்கோ கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து கர்த்தர் நன்மைகளை தரப்போகிறார். ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! அருமையான தேவனுடைய ஜனமே, எல்லாம் முடிந்தது. ஐயோ, எனக்கு உதவி கிடைக்க வேற வழியே இல்லை என்று சொல்லி ஒருவேளை நீ நொந்து போயிருக்கலாம். வழி திறக்கிற தெய்வம் உன்னோட கூட இருக்கிறார். வழி திறக்கிற தெய்வம் உன்னோட கூட உண்டு மகனே, மகளே. உன் கண்ணீரை காண்கிற தெய்வம் உன்னோட கூட இருக்கிறார். சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோவை விடுவித்த தெய்வம் உன்னுடைய குடும்பத்தை முன்னே விடுவித்து உன்னை அற்புதங்களை காண செய்ய போகிறார். உன்னை அற்புதங்களை காண செய்ய போகிறார். உன்னோடு இருக்கிற ஜனங்கள் உனக்கு கர்த்தர் செய்கிற அற்புதத்தை பார்க்க போறாங்க. உங்க குடும்பத்தினர் பார்க்க போறாங்க. உனக்கு விரோதமா எழும்பினவர்கள் பார்க்க போறாங்க. ஹல்லேலூயா! தேவனுடைய மகிமை. இந்த வார்த்தை கேட்டுக் கொண்டிருக்கும் பொழுதே கர்த்தர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய விடுவிக்கிற கரம் உங்க மேல இறங்கி இருக்கிறது. அவருடைய அற்புதத்தை செய்கிற கரம், பலத்த கரம் உங்க நடுவில் இருக்கிறது. ஆகவே கலங்காதீங்க, திகையாதீங்க. கர்த்தர் சாத்ராக் மேஷாக் ஆபேத்னகோவுக்கு அற்புதத்தை செய்த தேவன், விடுவித்த தேவன். உங்களை பிரச்சனைகளிலிருந்து, கடுமையான சூழ்நிலைகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து, நாசமோசத்திலிருந்து, வியாதியிலிருந்து, போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுத்து உங்களை நடத்துவாராக. கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. நிச்சயமாக இந்த வார்த்தை உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருக்கும் என்பதை பரிசுத்த ஆவியானவர் திட்டமாய் சொல்லுகிறார். ஹல்லேலூயா! ஏன் இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆமென்.
அன்பின் பரலோக பிதாவே மே நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நேரத்தில் ஆண்டவரே அப்பா அந்த லைவை துவக்கம் முதல் முடிவு வரையந்தம் இருந்து பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன் அப்பா. இணைந்திருந்த தேவ பிள்ளைகள் அனைத்து பிள்ளைகளுக்கும் அவர்கள் எல்லாருக்கும் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. என் பிள்ளைகள் என்னென்ன தேவைகளோடு இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை சந்திங்க. அவருடைய குடும்பத்தின் ஆண்டவரே ஆசீர்வாதத்திற்காக ஜெபிக்கிறேன். அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிங்க, பெற்றோர்களை ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவருடைய தேவைகள் நடுவில் கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க. வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நீர் நடத்தி காண்பிக்க போகிறபடியால் நன்றி டாடி. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார் என்று சாட்சி சொல்லத்தக்க விதமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். ஆண்டவரே எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறேன். இவ்வளவு நேரம் ஆண்டவரே இந்த லைவ் ப்ரோக்ராம் எங்களுக்கு ஆசீர்வித்து தந்தபடியால் நன்றி. எல்லாம் உம்முடைய நாமம் ஒன்றை மகிமைப்படுவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமீன் ஆமீன். God bless you all. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக, ஆமீன் ஆமீன்.